உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து சங்கீதத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம், அநேக பாடங்களை கற்றுவிட்டோம். இந்த வாரம் உமது கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது என்கிற தலைப்பின் கீழாக நல்ல பாடத்தை இந்த நாளிலே கூட தியானிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார். அவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த நல்ல பாடத்தை நாம் ஒரு ஜபத்தோடு கூட நாம் துவங்குவோம். அன்பின் நேசமிகு பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ தொடர்ந்து ராஜா எங்களை உம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நல்ல சத்தியங்களையும் கொடுத்து அப்பா எங்களை ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து வளர்த்தி வருகிறீர். நல்ல பாடங்களை கொடுக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற பாடத்தை அப்பா பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் உடனிருந்து பாதுகாத்து பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும்படியாக மீட்பு இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல நாமத்தினாலே ஜெபித்து மன்றாடுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து நல்ல பாடத்தை அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 6 பாடங்கள் கடந்துட்டோம், 7வது பாடத்துக்கு வந்துட்டோம். உமது கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது, ஆண்டவருடைய கிருபையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்துக்கான ஒரு முன்னுரை மற்றும் மனன வசனம் பற்றி சொல்லிடுங்க பாஸ்டர். சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் மறுபடியுமாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளட்டும். கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தட்டும். இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு கிணங்க, அவர் நம் மீது கிருபையாக இருக்கட்டும், அவருடைய கிருபை நமக்காக வானபரியந்தம் எட்டி இருக்கட்டும். உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம படிக்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு, உமது கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது. இந்த கிருபை என்ற வார்த்தை உண்மையாகவே ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை. இந்த கிருபை என்ற வார்த்தைக்கும் இரக்கம் என்ற வார்த்தையும் ஒருவேளை நீங்கள் வைத்து பார்த்தீங்கன்னா, இரக்கம் என்ற பதத்தை பயன்படுத்தியிருக்கலாமே, ஏன் கிருபை என்ற வார்த்தை இருக்கிறது? நாம் பொதுவாக கிறிஸ்தவ உலகம் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைக்கு நிறைய திருச்சபைகள் இது மாத்திரமே மையமாய் எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோமோ, அதே போல என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் எல்லாம் தேவனுடைய கிருபை, எல்லா கிருபைதான்ப்பா, எல்லா கிருபைதான்ப்பான்னு இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கிற ஒரு உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்போ கிருபை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணுமே. கிருபை என்று சொன்னால் தகுதியற்றவனுக்கு கிடைக்க பெறும் இரக்கம். இரக்கம்தான், அந்த இரக்கத்திற்கு துளியும் தகுதி இல்லாதவனுக்கு அங்கிருந்து கிடைக்கக்கூடியதற்கு பேரு கிருபை. அந்த கிருபையை தான் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். 1-2 சங்கீதங்களை மையமாய் வைத்து அந்த சங்கீதத்தை நோக்கமாய் கொண்டு நம்ம படிக்க போகிறோம். 136வது சங்கீதத்தை முதலாவது நம்ம தியானிக்க போகிறோம். 136வது சங்கீதத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னால் இந்த கிருபை என்ற வார்த்தை அதிகமாக இருக்கும். பின்னால் அதை பற்றின சில தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். அதே திங்கக்கிழமை பாடத்துக்கு நம்ம திருப்புறோம் என்று சொன்னால், சுத்த இருதயம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 51 ஏறெடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஜெபம். சரி, அப்படியே 130வது சங்கீதத்திற்கு திருப்பினோம் என்று சொன்னால், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நினைத்திருப்பீரானால் நாங்கள் என்ன இருப்போம் அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதுகிறார். அப்போ அதோடு தொடர்ந்து நம்ம படித்தோம் என்று சொன்னால், 113வது சங்கீதம், இரக்கமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த இரக்கத்தை, அந்த கிருபையை நம் மீது அருளுகிறார். அப்படியே வியாழக்கிழமை பாடத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு ஜபங்களில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஜபத்தினுடைய முடிவில் லார்ட்ஸ் ப்ரேயர் இல்லாமல் சுருக்கமாய் பண்ணக்கூடிய இந்த சங்கீதம், இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என்று சொல்லி நம்ம ஏறெடுக்கக்கூடிய அந்த சங்கீதம். சரி, இதெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். எதை மையமாய் கொண்டுனா, அவர் கிருபை வானபரியந்தம் எப்படி இருக்கிறது என்பதை மையமாக கொண்டு படிக்க போகிறோம். மனநவசனமாக சங்கீதம் 57வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலம் பரியந்தமும் எட்டுகிறது என்று சொல்லி படிக்க போகிறோம். தொடர்ந்து ஜபத்தோடு கூட நம்ம தியானிக்கலாம். நல்ல ஒரு முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். முன்னுரையிலேயே நீங்கள் சொல்லிட்டீங்க, 136வது சங்கீதத்தில்
கிருபை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அடுத்த நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தனுடைய தலைப்பு அவருடைய கிருபை என்னென்றைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவருடைய கிருபை என்னென்றைக்கும் உள்ளது அப்படிங்கிறத குறித்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, ரொம்ப அழகான ஒரு சங்கீதம், சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதக்கூடிய 136வது சங்கீதம். இந்த 136வது சங்கீதத்திற்கு ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் இருக்கிறது. சங்கீதங்கள் ஒவ்வொரு முறையில் எழுதப்படும். நமக்கும் கூட பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக ரைமிங்காக முடியக்கூடிய பாடல்கள் இருக்கும். சில பாடல்களை நம்ம பாடி அந்த கடைசி இரண்டு வரிகளை கொண்டு அடுத்த ஸ்டான்ஸாவை நம்ம ஆரம்பிப்போம். அப்போ இந்த பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும் என்று சொல்லி நிறைய முறைகள் இருக்கிறது. இந்த சங்கீதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த சங்கீதம் 136வது சங்கீதத்தை திருப்பினீங்கன்னு சொன்னால் அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தை என்ற வரி இந்த 26 வசனங்களிலும் வரும். வேதத்தில் இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னன்னு சொன்னால் கெசட் என்று பேர். கெசட், இப்போ கெசட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நிலையான அன்பு என்று அர்த்தம். அகாப்பே அன்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அளவு கடந்த அன்பு. இது நிலையான அன்பு, மாறாத அன்பு என்று பெயர். இந்த கிருபை, இந்த கெசட், இந்த நிலையான அன்பு வேதத்தில் ஏறக்குறைய 128 இடங்களில் இந்த கெசட் என்ற வார்த்தை இருக்கிறது. இந்த கெசட் என்ற வார்த்தை 128ல் இங்கே மாத்திரம் 26 இடங்களில் இருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் மொத ஒரு வார்த்தையை சொல்லி அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி முடியும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது மறுபடியும் நமக்கு புத்தி புகட்டுகிறார். இந்த 136வது சங்கீதத்தை எபிரேயர்கள் தங்களுடைய ஃபீஸ்ட் டைமில் இந்த பாடல்களை பாடுவாங்க. அதுக்கு பேர் பாலி எலியோஸ் என்று பெயர். பாலி எலியோஸ் என்று சொன்னால் தங்களுடைய தொழுகையின் மாத்திரமல்ல, தாங்கள் ஒரு பெரிய ஃபீஸ்ட் கொண்டாடுறாங்க, ஒரு முக்கியமான நிகழ்வு கொண்டாடுறாங்க, அதில் முக்கியமாய் பாடப்படக்கூடிய சங்கீதமாகவும் இருக்கும். இன்னொரு தகவலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூதர்களுக்கு 7 துதிகள் உண்டு. அந்த 7 துதிகளில் ஒரு துதிக்கு பேர் ஹலால் துதி என்று சொல்லுவாங்க. ஹலால், இப்போ ஹலால் துதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரைசிங்கில் இந்த 136வது சங்கீதம் தான் தி கிரேட் ஹலால் என்று சொல்லுவாங்க. மையமான, என்ன சொல்லணும்னா, ரொம்ப முக்கியமான ஒரு துதியாய் இந்த 136வது சங்கீதம் பார்க்கப்படும். சரி, இந்த 136வது சங்கீதம் நமக்கு என்னெல்லாம் நினைப்பூட்டுகிறது? அவர் கிருபை இருக்குது என்று சொல்லுகிறதே, அந்த கிருபை எந்த நிலையிலெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயம் செய்கிறவர் என்று சொல்லியிருக்கிறது, ஒரே தேவன் என்று சொல்லியிருக்கிறது. 4வது வசனத்தை திருப்பணம் என்று சொன்னால் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சிருஷ்டி கர்த்தர் என்ற 5வது வசனம் சொல்கிறது, வானங்களை ஞானமாய் உண்டாக்குனவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேல் பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்குனவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ சங்கீதக்காரன் தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு கரெக்டாக புரிய வைக்கிறாரு. துதிக்கக்கூடிய, துதிக்கு பாத்திரராகிய, கிருபை அருளக்கூடிய இவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை சிருஷ்டித்தவர். சில இல்லங்களில் இந்த வார்த்தை ஒரு பழக்கமாக இருக்கும். நீங்களும் கூட இந்த வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் நடுவில் நீங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம். பிள்ளைகள் ஒருவேளை உணவை வேஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை குப்பையில் போட்டிருக்கிறாங்க, இல்லை அதுக்கு கொடுக்க வேண்டிய பராமரிப்பை கொடுக்கலன்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உண்டாக்குனேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நான் சம்பாதித்தேன் தெரியுமா, அது எவ்வளோ பிரயாசத்தின் பலனாய் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா என்று நம்ம பிள்ளைகளுக்கு நினைப்பூட்டுவோம். இப்போ நமக்கும் சங்கீதக்காரன் நினைப்பூட்டுகிறார், அவர் கிருபை அருளுகிறாரே, அந்த கிருபை அருளக்கூடிய அவர் யாருன்னா சிருஷ்டிகர்த்தர்
நம்மை உண்டாக்குனவர். அதனால தான் அவருக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. சரி, உண்டாக்குனவர் இதெல்லாம் உண்டாக்குனதோடு நிறுத்தி விடாமல் அப்படியே 14 திருப்பினோம்னா, அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவர் சேனையும் சிவந்த சமுத்திரத்தையும் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். இப்போ அப்படியே நீங்கள் தொடர்ந்து இதை வாசித்தீங்கன்னா உங்களுடைய நிலை இந்த வசனங்களில் எல்லா இடத்துலையுமே பொருந்தும். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை முன்னால் நிற்கக்கூடிய சமுத்திரமாக இருக்கலாம், சமுத்திரத்தை கடந்து போக முடியாது, ஆறு கூட எப்படியோ நீந்தி கடந்து போயிடலாம் என்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கும். ஆனால் சமுத்திரத்தை கடந்து போக முடியாது. ஆனால் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து வழி நடத்தினவர். என் வாழ்க்கை வனாந்திரமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, கண்ணு கெட்டின தூரத்துக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த வனாந்திரத்திலையும் என்னை வழி நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உண்டாக்குன ஒரு தெய்வம் இருக்கிறார், என்னை வழி நடத்தி என்னுடைய தாழ்விலும் நம்மை நினைக்கிறவர். 23 வசனம் சொல்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், நம்முடைய சத்துருக்களின் கைகளிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். தாழ்வில் நினைக்கிறவர் மாத்திரமல்ல, சத்துருக்களின் கைக்கு நம்மை விடுவிக்கிறவர், அவரை துதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. அந்த கிருபையை நாம் தக்க வைத்து கொள்வதற்கு, அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் அண்டி சேர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி, இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தினுடைய கடைசி பற்றி சொல்கிறது, தேவனுடைய உலகளாவிய அக்கறையை போற்றி சங்கீதம் 136 முடிவடைகிறது. உலகளாவிய இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரின் மேலேயும் அவர் கிருபை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தவர். ஆதியாகமம் 1:1 தான் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். எல்லாமே அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. நிமித்தமாய் அவர் நம்மை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார், எவ்வளோ கொடுக்கிறார்னா, தகுதியற்றவனுக்கு கிடைக்கப்பெறும் இரக்கமாகிய இந்த கிருபையை கொண்டு நம்ம என்றென்றைக்கும் பாதுகாக்கிறார். கிருபையை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். அப்போது அவர் சிருஷ்டிகர் அப்படிங்கிறத கூட நீங்கள் சொன்னீங்க. அப்போது தாவீது கர்த்தரிடத்தில் இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு, இன்னொரு காரியத்தை குடிச்சு அதை சிருஷ்டிங்க என்னிடத்துல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது என்ன பாஸ்டர், அதையும் பற்றி சொல்லிடுங்க. சரி, இது சங்கீதம் 51 சங்கீதம், எல்லாருக்குமே நன்றாய் தெரிந்திருக்கும். சங்கீதம் 51 சங்கீதத்தினுடைய ஆரம்பமே சொல்லும், பட்சேபாலை தாவீது எடுத்ததற்கு பின்பாக அந்த பாவத்திற்காக வருந்தி பாடின ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம் இந்த சங்கீதம். இப்போ இந்த சங்கீதத்தில் ஒரு அழகாக பிரபலமான நிறைய பேருடைய அடிப்படை ஜெபமாக, எங்கள் இல்லங்களிலெல்லாம் ஒவ்வொரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்பது உண்டு. தாவீதினுடைய இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்பது உண்டு. இப்போ இந்த சங்கீதம் ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் தாவீது என்ன கேட்குறார்னா, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று கேட்குறார். நிறைய இருதயங்களை நம்ம காண முடியும் வேதத்தில். இருதயத்தை எல்லா காவலோடும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இருதயம் திருக்குள்ளதா இருக்குது என்று வேதம் சொல்கிறது. இந்த இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவார் என்று வேதம் சொல்கிறது. இங்கே தாவீது என்ன சொல்கிறார்னா, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இப்போ தாவீதினுடைய இந்த நிலையை நம்ம புரிந்து கொள்ளலாமே. தாவீதுக்கு மாத்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வந்த ஒரு அழகான பெயர் என்ன சொன்னா, என் இருதயத்திற்கு ஏற்றவன். இப்போ அவர் என்ன செய்கிறார்னா, இந்த சம்பவம் எல்லாருக்குமே நன்றாய் தெரிந்த சம்பவம் தான். பட்சேபாலை எடுத்துக்கொள்ளும்படியாக பட்சேபாலனுடைய கணவனை யுத்த காலத்தில் முன்னால் அனுப்புகிறார், அவர் கொல்லப்படுகிறார். அந்த மனைவியை, அவருடைய மனைவியை இவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கொண்டு இதை புரிய வைக்கிறதுக்காக நாத்தான் வந்து தாவீதினிடத்தில் ஒரு ஓமையாய் சொல்லும்போது மிகுந்த கோபம் கொண்டு, என் ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட கல்லான இருதயம் உள்ள ஒருத்தன் யாரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் அது நீர்தான் என்று சொல்லுகிற
ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த பாவத்திற்காய் வருந்தி சங்கீதம் 51 தாவீது அழகா, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாவ உணர்வுகளை பற்றி பேசுகிறார். 51 சங்கீதம் 5 வசனம் வாசித்தோம் என்று சொன்னால், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். இப்போ என்னுடைய குணம் துர்குணமாக தான் இருக்குது, பிறக்கும்போது என் குணம் துர்குணமாக தான் இருக்குது, பாவத்தில் தான் நான் கர்ப்பந்தரிக்கப்படுகிறேன். ஆனால் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்கள். இந்த சிருஷ்டித்தல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் எபிரேய பதம் என்னன்னு சொன்னால் பாரா என்ற பதம். இந்த பாரா என்பது ஒரு வினை சொல். சிருஷ்டித்தல் என்பது ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு சொல். அவரை சிருஷ்டிக்கும்படியாக கேட்குறாரு. என்னத்தை சிருஷ்டிங்க? 10 வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். இப்போ சிருஷ்டிக்க வேண்டிய ஒரு ஆயத்தம் இருக்கிறது, புதுப்பிக்க வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் வரும். இப்போ தான் கிருபை வருகிறது. இப்போ கிருபை தான் இவரிடத்துலேருந்து இந்த பரிசுத்த ஆவியை எடுத்து கொள்ளாமல் இருக்கிறது. சரி, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமே, பரிசுத்த ஆவியை பற்றி ஞாபகம் வச்சுட்டு 12 வசனம், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இப்போ ஆவியை பற்றி பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். இப்போ பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய இவருடைய இந்த மெல்லிய சப்தம் கேட்கப்படாத ஒரு நிலையை டார்லிங் சின்னு சொல்லுவாங்க. நான் நேசிக்கக்கூடிய, நான் ரொம்ப விரும்பக்கூடிய, இது பாவம்தான் எனக்கு புரிய வைக்காத ஒரு பாவம். இதுதான் தாவீதுக்கு இருக்குது. பட்சேபாலை தன்னுடைய மேலறையிலிருந்து பார்க்கிறாரு. பட்சேபாலை எடுத்துக்கொள்ள பிரயாசப்படுகிறார். அப்போ உண்மையாகவே அவர் மனசுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளாக ஒரு சிந்தனை தோன்றி இருக்க வேண்டும், கட்டாயமாக பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்க வேண்டும். ஆனால் அந்த சப்தம் கேட்கப்படாத ஒரு மூர்க்கம், கேட்கப்படாத ஒரு நிலை. சரி, திரும்ப அவனுடைய கணவன் கடந்து வர்றாரு. கணவனை இவரே நிறைய காரியங்களை கொடுத்து, நீ போய் உன் மனைவி கூட சந்தோஷமாக இருக்குது. அவன் உண்மை யுத்தமாக என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் எப்படி யுத்த களத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் அந்த போர் வீரர்களோடு கூட தங்குகிறான். அதை நன்றாய் தெரிந்த இந்த தாவீது தன்னுடைய கரங்களாலே அவனை கொல்லும்படியாய் ஒரு கையெழுத்தை எழுதி அங்கே இருக்கக்கூடிய போர் சேவகனுடைய தலைமையிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார். இப்போ அந்த பிள்ளை எடுத்ததோடு நிறுத்தலை, அந்த கணவன் குற்றமற்ற அவனையும் கொல்ல பார்க்கிறாரு. இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய இந்த நிலையை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய பாவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் சொன்னாலும் அதை மீறி செய்யக்கூடிய ஒரு நிலை. இப்போ தாவீது கேட்குறார், ஐயோ நான் அப்படி செஞ்சிட்டேன், எனக்கு பாவம் என்று உணர்த்தப்பட முடியாதபடிக்கு ஆண்டு பரிசுத்த ஆவியானவரை விட்டு நான் தூரமாக போயிட்டேன். இப்போ இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சுத்த இருதயத்தை என்ற தாங்க, தாயின் கருவில் நான் கர்ப்பத்தில் நான் துர்க்குணத்தோடு தான் உருவானேன், ஆனால் அந்த குணத்தை நீங்கள் என் இடத்துல மாற்றுங்க, புது உள்ளத்தை என் இடத்துல சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பிங்க. அது எனக்கு நிலைவரமாக இருக்க வேண்டும், அது நன்மைக்காக மாத்திரம் இருக்க வேண்டும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல். இதுதான் முக்கியமான நிலை. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மெல்லிய சப்தம் கேட்க முடியாத இடத்துக்கு நான் போயிட்டேன், ஆனால் என்ன பண்ணுங்க, என்ன கிருபையினால உமது சமூகத்தை விட்டு என்ன என்ன செய்யாதீங்க, தள்ளாதீங்க, தள்ளி போட்டுறாதீங்க. சமூகத்தை விட்டு நான் இப்படி பாவம் செய்தாலும், இவ்வளோ மூர்க்கமாக செய்தாலும், தன்னுடைய மடியில் அத்தனை பிள்ளைகளை கொடுத்திருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு இது போல் பாவத்தை செய்யக்கூடிய நான் அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளாமல் இருக்கிறதற்கு காரணம் என்னென்னா, அவருடைய கிருபை. அவருடைய கிருபை உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும்,
உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். அந்தபடியாய் நீங்களும் நானும் நம்முடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த நாட்களில் நாமும் கூட சில நேரங்களில் நாம் நேசிக்கக்கூடிய பாவங்களை பரிசுத்த ஆவியானுடைய மெல்லிய சப்தத்தை கேட்காம திரும்ப திரும்ப நம்ம செய்யும்போது கர்த்தர் உணர்த்துகிறார். இது தாவீதின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடிய அழகான வார்த்தை. இந்த சங்கீதத்தை இந்த நம்ம இன்னைக்கு படிக்க போகிற இந்த பாடத்தில் படிக்க போகிற சங்கீதங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலையாய் அந்த உச்சபட்சம் தெரியும். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பார்த்தோம். அந்த கிருபை எல்லா நிலையிலும் இருக்கிறது என்று சொன்னால் நான் இப்படி டார்லிங்ஸ்ன்னா பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவமாக பரிசுத்தாவியான உணர்த்துதலே இல்லாமல் நான் போனாலும் ஆண்டவர் என்னை நோக்கி வருகிறார். அந்த கிருபை தான் என்னை சுத்த இருதயத்தை உருவாக்கும்படியாய் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் வைத்திருக்கிறது என்று புரிகிறது. ரொம்ப நல்லா சொன்னீங்க பாஸ்டர். அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தாவீது கேட்டதாக சொன்னீங்க. அதே போல் அக்கிரமங்களால் செய்கிறதான வேலைகள்லையும் அவருடைய கிருபை இருக்குமாங்க பாஸ்டர்? ரொம்ப அழகான ஒரு வார்த்தையோடு கூட ஆரம்பித்திருக்கிறீங்க. அக்கிரமம் என்று சொல்லக்கூடிய இந்த பதம் வேதத்தில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் மறுபடியும் மறுபடியும் பல எச்சரிப்புகள் கொடுத்தும் அந்த எச்சரிப்பை மீறி ஆண்டவருக்கு விரோதமாக தான் இருக்கக்கூடிய சமூகத்துக்கு விரோதமாக தன்னுடைய எதிராளிக்கு விரோதமாய் செய்யக்கூடியதற்கு பேர் தான் அக்கிரமம். சாதாரணமாக செய்தால் அறியாமல் செய்தால் அது தவறு என்று சொல்லுவாங்க. அறிந்து செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. இது எத்தனையோ எச்சரிப்புகள் இருந்தும் செய்யக்கூடியது. இப்போ எத்தனையோ எச்சரிப்புகள் இருந்தும் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லியும் அந்த சப்தம் ஒருவேளை அங்கே தாவீது சொல்லும்போது சொல்கிறார் இந்த டார்லிங்ஸ்னா பரிசுத்த ஆவியானவருடைய சப்தம் கேட்கப்படாத ஒரு நிலை என்று சொன்னேன். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய சப்தம் எனக்கும் கேட்குது, நிறைய பேரினுடைய ஆலோசனையில் அவங்க மூலமாகவும் கேட்குது, அதுக்கு பின்பும் நான் செய்கிறேன் என்று சொன்னால் அது அக்கிரமம் என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த சங்கீதம் புரியும். 130வது சங்கீதம். தாவீது ரொம்ப அழகாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, இப்போ தாவீது ஒரு மாதிரி ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்குது. அக்கிரமங்களை நினைத்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, சரி, அதனால் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். அக்கிரமத்தெல்லாம் அவர் நினைக்க மாட்டார், அக்கிரமங்களாம் அவர் நினைக்க மாட்டார். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? இப்போ கவனிக்காமல் அதை பார்க்காம என்னமோ செஞ்சுக்கப்பா, நான் ஒன்றும் உன்னை பார்க்கவே மாட்டேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, உனக்கு கிருபையாக இருக்கிறேன் என்று சொல்லலை. ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார், அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே எழுதுகிறார். பல நேரங்களில் நானும் இந்த அக்கிரம சிந்தை எனக்குள்ளே எழும்புகிறது, சுத்த இருதயம் இல்லாமல் எனக்குள்ள ஒரு துர்க்குணம் இருக்கிறது, நான் பாவத்தில் உண்டாக்கப்பட்டு பாவத்தில் கர்ப்பந்தரிக்கப்பட்டு பாவத்திலே இருந்து கொண்டே இருக்கிறேன், சாத்தானுடைய சத்தம் மாத்திரம் எனக்கு செவியில் கேட்டுகிட்டே இருக்கிறது, எத்தனையோ எச்சரிப்புகள் என்னை சுற்றி வந்தும் நான் மறுபடியும் மறுபடியும் அக்கிரமத்தை செய்கிறேன், அந்த அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் என்று கேட்டார். வேற ஒன்றும் இல்லை, அவருடைய அந்த இரக்கம், அவருடைய கிருபை தகுதியற்றவனுக்கு கிடைக்கும். அந்த இரக்கம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் கூட கிடைக்குது, இன்னும் ஒரு நாள் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசக்கூடிய ஆண்டவர் எனக்கு இன்னொரு வாய்ப்பை தருகிறார். ஊசா பெட்டியை தொடுகிறான், தொட்ட மாத்திரத்தில் அடித்து கீழே விழுகக்கூடிய நிலை போல இந்த வேதத்தை நான் கையில் தொடுகிறேன், பாவமாய் தொடுகிறேன், எனக்கு அடி விழுகலை,
தூபக்கலசத்தை எடுத்துட்டு ராஜா பிரவேசிக்க கூடாத இடத்திற்கு பிரவேசிக்கும் போது உடனே அடுத்த நிமிஷத்துல குஷ்டரோகம் வந்து அவன் குஷ்டரோகியாவே மரித்து ராஜா கிளண்டையில சேர்க்கப்படாம ஏதோ ஒரு கல்லறையில் அடக்கம் பண்றது மாதிரி என் வாழ்க்கையில நடக்கல. அதனால நான் கிருபை பெற்றவனா நடக்கல, அதனால என் அக்கிரமங்களை ஆண்டவர் நினைக்கல என்று அர்த்தம் இல்லை. இப்போ உடனே அடி இல்லை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த மாத்திரத்தில் நிர்வாணிகள் என்று அறிந்து அவங்களுக்கு அவங்களுடைய நிலையே மாறுதே. அதுபோல நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி இந்த பாவத்தை செஞ்ச உடனே என் நிலை மாறுச்சுன்னா நம்ம சில நேரம் இந்த பூமியில் இருப்போமா இல்லையான்னு தெரியல. இதை இன்னொரு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேனே, சில நேரங்களில் இது உங்களுக்கும் சம்பவித்திருக்கலாம், எனக்கு பல முறைகள் சம்பவித்திருக்கிறது. ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறவங்க சில மெஷினரிஸை போட்டிருப்பாங்க, அந்த மெஷினரிஸ் கட்டிங் செய்யக்கூடியதாக இருக்கும், அது ட்ரில்லிங் பண்ணக்கூடியதாக இருக்கும், அப்படிப்பட்ட ரொம்ப என்ன சொல்லணும்னு சொன்னால் நிறைய இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறைய மெஷினரிஸ்க்கு இந்த வயர்ஸ் வந்து நார்மல் வயரை போட்டிருப்பாங்க. அவங்க ப்ளக்கில் 4-5 ப்ளக்கை சுருக்கி 4-5 வயர் கிடக்கும். அந்த வயர் கிடக்கக்கூடிய அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன அந்த மேலே இருக்கக்கூடிய சிலீவில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கலாம். அதில் லைட்டாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த செம்பு கம்பி லைட்டாக வெளியே தெரியலாம். அந்த இடத்த நீங்கள் தவறி வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல சிலீவ் விட்டுருக்குது என்பதை கரெக்டாக உள்ளே இருக்கிற கரண்ட்டை அடித்து காட்டிடும். டக்குன்னு அது கொஞ்சோண்டு விட்டுருந்தாலும் லைட்டாக பட்டால் கூட நமக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிடும். அதுபோல் ஒவ்வொரு முறையும் நான் இப்படியே கரண்ட் ஷாக் அடிக்கப்பட்டு கொண்டே இருந்திருந்தேன் என்று சொன்னால் நான் நிதானித்து நடப்பேன். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. அக்கிரமங்களை அவர் கவனித்திருப்பீரானால் யாருமே நிலைநிற்க முடியாது. அதுக்காக இந்த அக்கிரமத்தை கவனிக்காமல் இல்லை, அவருடைய கரத்தில் ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, அந்த ஞாபக புஸ்தகத்தில் எல்லா காரியமும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு பெற வேண்டிய காரியத்தை 4வது வசனம் 5வது வசனம் சொல்கிறது, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இப்போ பயப்படுறவங்களுக்கு என்ன இருக்குதாம்மா, என்ன இருக்குது, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இப்போ அந்த கிருபையினுடைய இன்னொரு பரிணாமத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த இரக்கத்தினுடைய இன்னொரு பரிணாமத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது மன்னிப்பு. இந்த இரக்கத்தை தக்க வைத்து கொள்வதற்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். அந்த மன்னிப்பை என்ன செய்யணுமா, காத்திருக்க வேண்டும். அந்த மன்னிப்புக்காய் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இந்த மன்னிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய எபிரேய வார்த்தை கவா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கவா என்று சொன்னால் நம்பிக்கையோடு கூட காத்திருத்தல். காத்திரு என்பதற்கு எபிரேய சொல் கவா, அதற்கு நீட்டு என்று அர்த்தம். அது இட் ஹேஸ் டு என்ன சொல்லணும்னா எக்ஸ்டெண்ட் ஆகணும். காத்திருந்தால் நிச்சயமாய் அவருடைய கரத்திலிருந்து நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அக்கிரமத்தை கவனிக்கிறார் அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட மன்னிப்பு இருக்குது அப்படிங்கிறத குறித்து சொல்லிட்டீங்க பாஸ்டர். அதே நேரத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த மன்னிப்பை நாம் மறக்கலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இந்த பாடத்தினுடைய கடைசி கேள்வியாய் நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். சரி, என்னுடைய அக்கிரமத்தை அவர் மன்னிக்கிறாரு, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கிறது. இரக்கம் கிருபை என்ற வார்த்தையினுடைய இன்னொரு பரிணாமமாக நம்ம படித்தோம், மன்னிப்பு. சரி, இந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நான் ஒவ்வொரு முறையும் அதே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யலாமா, இந்த அக்கிரமத்தையே திரும்ப திரும்ப நான் செய்து கொண்டே இருக்கலாமா? ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எனக்கு மன்னிக்கிறார், நான் மன்னிக்க மீண்டும் அதே பாவத்தை அதே தவறை நான் செய்து கொண்டே இருக்கலாமா? ஆண்டவர்
இந்த பலிமுறைமைகளை அறுவறுத்ததும் பரிமுறைமைகளை வேண்டாம், உங்கள் பலிகளை நான் அறுவறுக்கிறேன் என்று சொன்னதற்கு காரணமும் கூட அதுதான். மறுபடியும் மறுபடியும் அதே பாவத்தை செய்கிறாங்க, அதே பாவத்தோடு கடந்து வராங்க. அவங்களிடத்துல உண்மையாகவே அந்த மன்னிப்புக்கு, ஒருவேளை கிருபை என்பது தகுதியற்றவனுக்கு கிடைக்கும் இரக்கம், அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நான் இரக்கம் பெற்றுவிட்டேனே என்று சொல்லி அதிலிருந்து நான் மீண்டு வரக்கூடிய, அதிலிருந்து நான் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். 113வது சங்கீதத்திற்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், 113வது சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? இப்போ என்ன செய்கிறார் இவர் யார் என்று கேட்டிங்கன்னா, சிருஷ்டி கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாய் அதிகாரியாய் இருக்கக்கூடியவர், அவராலே எல்லாம் முடியும். அவர் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிறார். அக்கிரமத்தை அவர் நினைக்கல, எனக்கு மன்னிப்பெறினார், மன்னிப்பை அருள்ன அவர் யாருக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்குறார்னா எல்லாத்துக்கும். அவருக்கு முன்பாக பாரபட்சமே இல்லை, எல்லாருக்கும் அவர் மன்னிப்பு தருகிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். அந்த இரக்கமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 103வது சங்கீதம், இதுவும் ஹலால் துதி என்று சொல்வார்கள். இன்றைக்கும் பெரும்பாலான ஜபங்களில் முடிவில், ஜபத்தினுடைய முடிவில் நம்மை நாமே தேற்றிக்கொள்ளத்தக்கதாக, நம்முடைய ஆத்மாவோடு நம்ம பேசிக்கொள்ளதாக இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்க முடியும். சங்கீதம் 103:1-2 வசனங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்போ இது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனங்கள், தெரிந்த வசனங்கள். இதை ஹலால் துதி என்று சொல்வாங்க. தேவனை துதிக்கக்கூடிய ஒரு துதி, என் ஆத்மாவோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அதில் அழகாக ஒவ்வொரு முறையும் என் ஆத்மாவுக்கு நான் நினைப்பூட்ட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்போ மறக்கக்கூடாது. எதை மறக்கக்கூடாது? தகுதியற்ற எனக்கு இந்த இரக்கம் கிடைத்திருக்கிறதே, அதை மறக்கக்கூடாது. என் அக்கிரமங்களை அவர் மறந்திருக்கிறாரே, அதை மறக்கக்கூடாது. எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே, அதை மறக்கக்கூடாது. என்னை துர்க்குணத்திலே உருவான எனக்கு சுத்த இருதயத்தை எனக்குள்ளாய் சிருஷ்டித்து அவருடைய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறாரே, அவரை மறக்கக்கூடாது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை மறக்கக்கூடாது. நமக்கு நினைப்பூட்ட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இந்த 103வது சங்கீதம் மிக பிரபலமான ஒரு சங்கீதம். 11வது வசனம், 12வது வசனத்தை நம்ம வாசித்து ஜபம் செய்யலாம். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளோ உயரமாக பெரியதாக இருக்கிறது. பாவ நிலையில் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அதே மையமாய் கொண்டு தான் ஆண்டவர் உங்களை விளக்குறதை புரிந்து கொள்ள முடியும். தகுதியற்றவனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த இரக்கத்தை, இந்த கிருபையை ஆண்டவர் வானபரியந்தம் வைத்திருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு பயப்பட வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரிடத்துல மன்னிப்பு உண்டு. நாம் பாவத்தை மறைக்காதபடிக்கு அறிக்கை செய்து விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அவருடைய கரத்திலிருந்து நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. அவர் கிருபைக்கு ஒரு நாள் காட்டியில் அதை அடக்க முடியாது, காலண்டரில் அடக்க முடியாது, என்றும் இருக்கிறது. ஆனால் அவருடைய கிருபையின் கதவுகள் அடைக்கப்பட்டது என்று சொன்னால் முடிந்துவிடும். அந்த கிருபையின் கதவுகள் அடைக்கப்படுவதற்கு முன்பாக, க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷனுக்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துவிட வேண்டும். இந்த க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷனை ரெண்டு விதமாக சொல்லலாம். நான் மறிக்க பிறந்த நாள், ஆண்டவர் எனக்காய் முன் கொடுத்திருக்கிற அந்த நாள். நான் மறிக்கிறது எப்போன்னு எனக்கு தெரியாது. அப்போ எந்த நொடியில் வேணாலும் நான் மறித்து விடலாம் என்று சொன்னால், இந்த நொடி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கோர, இரக்கம் பெற, இதுதான் என்னுடைய சரியான நேரம். அந்த சிந்தனையோடு கூட நாம் இந்த பாடத்தை முடிப்போம். தேவன் நிச்சயமாய் நம்மை
ஆசீர்வதித்து அவர் கிருபையினாலே நம்மை தாங்கி தகுதியற்ற நம்மை பரலோக ராஜ்யத்தில் தகுதியுள்ளவர்களாய் கொண்டு போய் சேர்ப்பார். நேயர்களே, இந்த நாள் பாடம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியாக தேவனிடத்தில் இரக்கம் உண்டு. ஒருவேளை நம்மிடத்தில் மீறுதல்கள் இருந்தால் நிச்சயமாக தேவன் மன்னிப்பார். அப்படிப்பட்டதான ஒரு ஜப சிந்தையோடு கூட நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். போதகர்கள் அவர்கள் நமக்கு நல்ல ஒரு ஜபத்தை ஏற்படுத்துவார்கள். எங்கள் கண்மலையும் மீட்பெருமா ஆகிய நல்ல கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் மன்னிப்புகள் உண்டு, நம்முடைய சமூகத்தில் இரக்கங்கள் உண்டு, நம்முடைய சமூகத்தில் கிருபைகள் உண்டு. அந்த இரக்கத்தை நம்பி, அந்த கிருபையை நம்பி, நம்முடைய தயவை நம்பி இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்களை நீ நினைத்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? எல்லோரும் என் ஆண்டவரே தெய்வ மகிமையற்றவர்களாக மாறிட்டோம். பரலோகத்தின் ஆண்டவரே, எங்களுக்கு மறுபடியுமாய் அந்த மகிமையை தரும்படியாய், எங்களுக்கு மறுபடியுமாய் இந்த இரக்கத்தை தரும்படியாய், எங்களுக்குள்ளாய் மறுபடியுமாய் நீ செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மன்னிப்பை நாங்கள் தக்க வைத்துக்கொள்ள பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி போராட்டுங்க. இந்த நாளினுடைய பாடத்தில் எங்களோடு கூட பங்கு கொண்ட, இந்த நாளினுடைய பாடங்களை எங்களோடு கூட என் ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலியாக வருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். நேர்களே, இந்த நாள் பாடம் மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும். இது போன்ற நல்ல ஆசீர்வாதமான நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.